any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number one travel brand வைகையில் இறங்கிய கள்ளழகர் வானத்தில் பறந்த ட்ரோன்கள் சீண்டி பார்த்த மதுரை இளைஞர்கள் போலீஸ் கொடுத்த நூதன தண்டனை வைரலாகும் வீடியோ மதுரையில் ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் திருவிழாக்களில் ஒன்றான சித்திரை திருவிழா இந்த ஆண்டும் சிறப்பாக துவங்கி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கடந்த ஏப்ரல் 19 தேதி கள்ளழகர் ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு தரிசனம் தரும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வை காண மதுரை மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்தனர். இதனால் மதுரை வைகை ஆறு மக்கள் வெள்ளம் நிறைந்து கடல் போல் காட்சியளித்தது. இந்த நிலையில் மதுரை சித்திரை திருவிழா கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் பகுதியில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு ஆட்டம் பாட்டம் என கொண்டாடி மகிழ்ந்தனர். முன்னதாக கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வில் கட்டுக்கடுங்காத கூட்டம் இருக்கும் என்பதால் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் தீவிரமாக செயல்பட்டு வந்தனர். அதன் ஒரு பகுதியாக எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத வண்ணம் காவல்துறை சார்பாக கூட்ட நெரிசலான பகுதிகளில் ட்ரோன் கேமரா மூலம் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு முழுவதும் கண்காணிக்கப்பட்டு வந்தது. அப்போது சில ட்ரோன் கேமராக்கள் பறந்த பகுதியில் அதற்கு இடையூறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதை கவனித்த போலீசார் என்ன காரணம் என விசாரணை நடத்தியுள்ளனர். அதில் ட்ரோன் கேமரா தாழ்வாக பறக்கும் சமயத்தில் அதனை பிடிக்க சில இளைஞர்கள் முயன்றது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த இளைஞர்களை நோட்டமிட்ட போலீசார் அவர்களை கண்காணித்துள்ளனர். ஆனால் தொடர்ந்து இளைஞர்கள் சிலர் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் கொண்டாட்டத்தில் ட்ரோன் கேமரா பிடித்து விளையாட முற்பட்டுள்ளனர். இதனால் கண்காணிப்பு பணியில் ஈடுபடும் போலீசாருக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ட்ரோன் கேமரா பிடித்து விளையாட முற்பட்ட 5 இளைஞர்களை கூட்டத்தில் தூக்கிய போலீசார் அவர்களுக்கு எல்லோர் முன்னிலையிலும் நூதன தண்டனை கொடுக்க முடிவு செய்தனர். அதன்படி சிக்கிய 5 இளைஞர்களையும் போலீசார் தவளை மாதிரி தாவி செல்லுமாறு தண்டனை வழங்கினர். உற்சாகத்தில் ட்ரோன் கேமரா பிடிக்க முயன்ற அந்த இளைஞர்கள் போலீசார் கூறியது போலவே தவறை உணர்ந்து தவளை போல தாவி தாவி சென்றனர். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவிற்கு கமெண்ட் செய்யும் நெட்டிசன்கள் இது என்ன மதுரக்காரனுக்கு வந்த சோதனை என்ற வகையில் நகைச்சுவையாக பதிவு செய்து வருகின்றனர். இதனிடையே கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வை போலீசார் திட்டமிட்ட பாதுகாப்பு ஏற்பாடுடன் நடத்தி முடித்துள்ளனர். பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் எழுந்தருளிய கள்ளழகரை பக்தர்கள் குளிர்வித்து தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கள்ளழகர் வேடம் அணிந்து பக்தர்கள் விடிய விடிய கள்ளழகரை வர்ணனை செய்து ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். தீப்பந்தம் ஏந்தியும் தோளினால் செய்த பைகளில் தண்ணீரை நிரப்பி பீச்சு அடித்தும் நேர்த்தி கடன் செலுத்தி கொண்டாடி தீர்த்தனர். மதுரை சித்திரை திருவிழாவில் போலீசார் ட்ரோன் கேமராவை பிடிக்க முற்பட்ட இளைஞர்களுக்கு நூதன தண்டனை வழங்கிய சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.